ஸ்ரீ லோபமுத்ரா ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஆரகலூர் இப்போது நாம் ஆரகலூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ காமநாதீஸ்வரர் அம்மன் அருள்மிகு பெரியநாயகி என்கின்ற பிரகநாயகி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்கின்ற குளம் தளவிருட்டம் மகிழமரம் சிறப்பு தெய்வங்கள் அஷ்ட பைரவர்கள் மிகவும் பழமையான திருக்கோவில் பைரவரை இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடிய பைரவ பக்தர்கள் அனைவரும் ஒருமுறையேனும் வணங்க வேண்டிய திருத்தலம் அஷ்ட பைரவர்களும் தனித்தனி திருவுருவங்களாக ஆலயத்தில் காட்சி தருவது மிகவும் விசேஷமாகும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் குருவாகிய குல குலகுருவாகிய வசிஷ்டமாமுனிவர் ஒருமுறை வடநாட்டிலிருந்து தென்னாட்டிற்கு வான்வழியாக வந்து இப்போது இருக்கும் சேலம் மாவட்ட பகுதியில் ஏதாப்பூர் அருகில் பூமியில் இறங்கி அந்த இடத்தில் தங்கி சிவபூஜை செய்ய நினைத்தார் சிவபூஜைக்கு தண்ணீர் தேவைப்பட்டதால் தானே ஒரு ஆற்றினை உருவாக்கி அதற்கு வசிஷ்ட நதி என்று பெயரிட்டார் பின்பு அந்த நதி செல்லும் கரையிலேயே ஐந்து இடங்களில் ஐந்து சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அவைகளை பஞ்சபூத திருத்தலமாக உருவாக்கினார் அவைகள் முறையே வாழப்பாடி அருகில் பேலூர் நிலத்தலமாகவும் ஏதாப்பூர் நீர்த்தலமாகவும் ஆத்தூர் தலமாகவும் ஆரகலூர் வாயுத்தலமாகவும் கூகையூர் ஆகாயத்தலமாகவும் விளங்குகின்றன இந்த ஐந்து கோவில்களையும் சிவராத்திரியில் ஒரே இரவில் வணங்குவது விசேஷமாகும் மன்மதனும் ரதியும் இங்குள்ள சிவபெருமானை அக்னி தீர்த்தம் அமைத்து முறைப்படி வழிபட்டிருக்கிறார்கள் இதனாலேயே மூலவர் காமநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஊரைச் சுற்றி ஆறு அகழிகள் இருப்பதால் இந்த ஊர் ஆரகளூர் என்று அழைக்கப்படுவதாக கூறுகிறார்கள் வானவர்கள் சோழர்கள் ஒய்சாளர்கள் பாண்டியர்கள் விஜயநகரத்தார்கள் நாயக்கர்கள் முதலிய அரச மரபினர் ஆரகளூரை ஆட்சி செய்திருக்கிறார்கள் கடைசியாக ராஜா பொன் பரப்பினர் வானகோவரையர் அரசி புண்ணிய நாச்சியார் ஆகியோர் கோவிலை கட்டி கோவிலுக்கு ஏராளமான பொருளுதவியும் செய்திருக்கிறார்கள் இவர்களது சிலைகள் கோவிலுக்குள் இருக்கிறது கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது சிவன் மற்றும் அம்மன் இருவரும் கிழக்கு திசை நோக்கியே காட்சி தருகிறார்கள் கோவில் மூன்று பிரகாலங்களை கொண்டுள்ளது முதல் பிரகாரத்தில் உற்சவ மண்டபம் திருக்குளம் தலவிருட்சம் பலிபீடம் பிரதோஷ நந்தியோடு காட்சியளிக்கிறது முதல் பிரகாரத்தில் பீசண பைரவரும் அருகில் இருக்கும் மூன்று நிலை ராஜகோபுரத்தில் ஒரு பீடத்தில் கபால பைரவரும் காட்சி தருகிறார்கள் அடுத்து ராஜகோபுரத்தின் நுழைவு வாயிலின் தென்புற மேடையில் உன்மத்த பைரவரும் வடபுற மேடையில் குரோதன பைரவரும் இருக்கிறார்கள் மூன்றாம் திருச்சுற்றில் மூலவர் சன்னதி உள்ளது கருவறையைச் சுற்றி விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா அருணாச்சலேஸ்வரர் துர்கை சண்டிகேஸ்வரர் சப்தமாதர் கருப்பண்ணசாமி ஐயப்பன் கஜலட்சுமி வீரபத்திரர் அன்னபூரணி ஜேஷ்டாதேவி போன்ற தெய்வங்கள் இருக்கிறார்கள் மூலஸ்தானத்திற்கு முன்னால் இருக்கும் பிரகாரத்தில் அசிதாங்க பைரவர் இருக்கிறார் தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் இருக்கக்கூடிய மேடையில் ருரு பைரவர் அருகில் சூரியனுடன் காட்சி தருகிறார் சொர்ண பைரவர் இருக்கும் மேடைக்கு அருகில் தனியாக காட்சி தருகிறார் சிவன் சன்னதிக்கு அருகில் இக்கோவிலின் பிரதான பைரவரான காலசம்ஹார பைரவர் எனப்படும் காலபைரவர் எட்டு கரங்களுடன் எட்டு கரங்களிலும் பலவிதமான ஆயுதங்களை தாங்கி நின்ற கோலத்தில் நாய் வாகனத்துடன் மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார் இது ஒரு பைரவ சிறப்பு திருத்தலமாகும் தேய்பிரை அஷ்டமி அன்று மாலை மூன்று மணிக்கு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் நடைபெறும் அன்று இரவு பனிரெண்டு மணிக்கு சிறப்பாக மகா தீபாராதனை செய்வார்கள் தேய்பிரை அஷ்டமி அன்று நடைபெறும் நள்ளிரவு பூஜையை காண அதிக அளவில் பக்தர்கள் கூடுவார்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொள்ள பக்தர்கள் வந்து செல்ல இரவில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் கார்த்திகை மாதம் வரும் மகா பைரவ ஜெயந்தி இங்கு மிக பெரிய திருவிழா போல கொண்டாடுவார்கள் இத்தலத்தில் பெரியநாயகி அம்மன் சிவன் கோவிலுக்கு அருகில் முதல் பிரகாரத்தில் தனி கோவிலில் காட்சி தருகிறார் இத்தலத்தில் மூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் நடைபெறும் ரதியும் மன்மதனும் வணங்கிய திருத்தலம் என்பதால் தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள் பங்குனி மாதம் வரும் போரத்தன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சூரிய கதிர்கள் இறைவனின் மேல் படர்வதை நாம் காணலாம் பொதுவாக இந்த நிகழ்வினை சூரிய பூஜை என்று கூறுவார்கள் அந்த நேரத்தில் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்வார்கள் இதைக்கான பக்தர்களும் அதிக அளவில் வருவார்கள் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஆரகளூர் உள்ளது இது போன்ற காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்